தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது விட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் கட்டி சுட்டு போடு. விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. விட்டு போடு, விட்டு போடு, அடுக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. Thank you.
அடிமழை வரும் மதில் நனைவனே உலர் காய்ச்சலோடி சேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குலு குலு பகல் சொல்லியனை வருவாய் அது தெரிந்தும் கூட அன்றி மனமடையேதான் எதிர்பார்க்கும் எங்கேயும் சில சமயம் விளையாட்டால் நாடைக்குள்ளி நாட்டிலும் உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுரங்கள் உன் ஜென்மங்களின் நீக்கங்கள் தீரும் You're my thing.
அவங்களை அப்படியே விட்டுற முடியாது. ஷாம் அண்ட் இந்திரா மட்டும் ஸ்டேஜுக்கு அப்படியே வாங்க. ஷாம் இந்திரா ரெண்டு பேரும் பயங்கரமா பண்ணீங்க. இந்திரா ஷாம் உங்களுக்கு யாரு பாட்டு சொல்லி கொடுத்தா? ஹெச்ஆர் கௌதமி சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையே, அவங்க பாடுவாங்களா? பாடுவாங்களா? அவங்களுக்கு என்ன குறைச்சல்? வாய்ஸ் தான் கொஞ்சம் இறைச்சல். அதனால டூ இயர்ஸா வாய்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. அதனால ரெண்டு ஈவெண்டா பாடல, நெக்ஸ்ட் ஈவெண்ட் கண்டிப்பா பாடுவாங்க. சோ செமையா பாடிட்டீங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆஃபீஸ் சினாரியோக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பாட்டு ரிலேட் பண்ணி பாடணும். நான் ஒரு பாட்டு சொல்லுவேன், நான் ஒரு சினாரியோ சொல்லுவேன், அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு பாட்டு பாடணும். ஆஃபீஸ் சினாரியோ? ஆஃபீஸ் சினாரியோ கொஞ்சம் கஷ்டமாச்சு. எது இல்ல இல்ல, கஷ்டம் இல்ல, அது எல்லாருக்கும் ஈஸியா டெய்லி நடக்கிற விஷயம் தான். சோ சப்போஸ் நம்ம எதிர்பார்க்க அப்ரைசல் வரலனா அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு பாட்டு. அப்ரைசல் வரலனா நீ தாள தட்டி கெடுத்துறாத. அந்த பாட்டு ஞாபகம். சார் ஒரு ரெண்டு லைன், ரெண்டு லைன், ரெண்டு லைன், ரெண்டு ரெண்டு லைன். எனது கை என்னை அடிப்பது போல், எனது விரல் கண்ணை கெடுப்பது போல், அழுது அழியாத என் கண்கள் ஆறு குலமாக மாறுவதோ. இப்பெல்லாம் காலையில ஃபர்ஸ்ட் மெயிலே வந்து லெஸ் ஓடிசியார்னு மெயில் வருது. அது ரிலேட்டடா ஏதாவது பாட்டு. இந்த பாட்டு பாடலாமா? மேட்ச் ஆகும் நினைக்கிறேன். நீங்க இல்ல, எது பாடினாலும் கிளாப்ஸ் வரும், நீங்க பாடுங்க. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓடிசி வேண்டும், அங்கே எனக்கு ஓடிசி வேண்டும். பாட்டு மட்டும் இல்ல, லிரிக் எல்லாம் கூட எழுதுறீங்க போல. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நம்ம ஆபீஸ் அப்புறம் பிரசாந்த் வர பாடினாரு. முன்னாடி எல்லாம் அவரோட ஞாபகம் என்னன்னா, அவரோட இது வந்து கை பக்குவம் தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்குதான் அவரோட குரல் வண்ணம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடிலாம் வந்து அவர் வந்து அவர் பண்ண பாஸ்தா தான் ஞாபகம் வரும். இன்னில இருந்து அவர் பாடின பாட்டு தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். சோ அவரும் இல்ல, இந்த வாட்டி சிங்கிங் டீம் வந்து பயங்கரமா ரேப், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிலேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. சோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தம். தேங்க்யூ தேங்க்யூ.